மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையின் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்து வரவேற்கிறோம். அன்பானவர்களே, வேதத்தை ஏன் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், வேத ஆராய்ச்சி ஏன் அவசியம், தனிப்பட்ட வகையில குடும்பமாக சபையாக அல்லது குழுவாக கூடி நாம் ஏன் வேதத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு தொடர் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபல் ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜெயிஸ் குலாத் வாஞ்சரசின் இயக்குநருமான போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பிடுத்து வசனங்களை படித்து பயன்பெறும்படி உங்களை அன்பாய் ஊக்கப்படுத்துகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வேத படிப்பு, வேத வாசிப்பு அல்ல, வேத படிப்பு, வேத ஆராய்ச்சி, தனிநபராக குடும்பமாக குழுவாக சபையாக கூடி செய்ய வேண்டியது ஏன் அவசியம் என்ற தலைப்பின் கீழே தொடர்வாக நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். முந்தின பாடத்தில் கடைசி குறிப்பாக நாம் படித்தது அப்படிப்பட்ட வாஞ்சை இல்லாமல் இருப்பதும் ஒரு முக்கிய காரணம் என்று பார்த்தோம். பைபிளை புரிந்து கொள்ள உண்டாகக்கூடிய இடையூறுகள் என்ன என்ற தொடரை இன்று நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். உலக வாழ்வின் பற்றினால் வேதத்தை பற்றி பார்க்கிற பார்வை இருளடைந்து விட்டது. பைபிளை படிச்சா எனக்கு ஒன்றும் தெரியலை, எனக்கு விளங்கலை, எனக்கு புரியலை, அது என்னமோ மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வேகமாக, ஞானி ஒருத்தர் சொல்கிறாரு, பைபிளை எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, அதுக்குன்னு சிறப்பாக சில இது வேணும் அப்படின்னு சொல்லி பைபிளை படிக்க கொஞ்சமாவது யோசிக்கிற ஆளையும் அந்த ஆவியை தட்டி பறித்து விடுவார்கள். நாம் வாழ்கின்ற தற்போதைய வாழ்க்கை இருக்கிறதல்லவா, வேதம் சொல்வதையோ அத்துடன் ஒத்து போகாததையோ ஏற்கக்கூடிய மனநிலையற்ற வாழ்வே குருடாகி போன எரிச்சலுறுகின்ற ஒரு வாழ்வு நம்மை வேதத்தின் மீது வெளிச்சம்படாதபடிக்கு நம்முடைய கண்ணின் பார்வையை மறைத்து விடுகிறது. 2 Corinthians 4:3-4 கவனிக்கும் பொழுது, தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அழிவை விரும்பி செல்வோருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, அவங்களை தவிர எல்லாருக்கும் வேதம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. அப்ப பிரச்சனை வேதத்தில் இல்ல, நம்முடைய மனோநிலையில் தான். இவ்வுலகத்தினுடைய தெய்வ நம்பிக்கை, இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருந்தவருடைய அறிவு கண்கள் தேவனையும் வசனத்தின் மகத்துவத்தையும் பார்க்க முடியாதபடிக்கு நம்மை பார்வையை இழக்க வைத்து விட்டது. பரலோக கடவுளுடைய சாயலில் விளங்குகின்ற கிறிஸ்துவனுடைய மகிமையான மங்களகரமான மாட்சிமை பொருந்திய நற்செய்தியினுடைய ஒளியை நம்மாலே காண முடியவில்லை. 1 Corinthians 3:1-4 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல உங்களிடம் என்னால் பேச முடியவில்லை, மாறாக நீங்கள் உடல் சார்ந்து ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகளைப் போல உள்ளவர்கள் என்று எண்ணி பேச வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அதான் பிரச்சனை என்னன்னா, பைபிளை புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒரு முடிவு, அல்லது அது என்னை எப்ப பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லும் அப்படின்ற ஒரு முடிவு, அல்லது சுதந்திரமா வாழ்ற என்னைய அது கட்டுப்படுத்துதுன்ற ஒரு முடிவு, ஏதோ ஒன்று பைபிள் படித்து ஆராய்ச்சி செய்ய அது நமக்கு ஒவ்வாது என்ற எண்ணம் வந்தக்கூடிய நிலைமையை நமக்குள்ளே ஏற்படுகிறது. ஆனபடியினாலே நம்முடைய பார்வை இருளடைந்து போய்விட்டது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களே,
ஆவியில் பிறந்தும் ஆவியில் வளராதவர்களாக நாம் இருக்கின்றபடியினாலே, தேவையான அளவு வளர்ச்சி இல்லாதபடியினாலே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். நம்முடைய நடத்தை வரக்கூடாது, செயல்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. அன்பென்னும் செயல், மன்னிப்பு என்னும் செயல், விட்டுக் கொடுத்தல் என்னும் செயல், சகித்துக் கொள்ளுதல் என்னும் செயல், பாவத்தை வெறுக்கிற செயல்கள் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் தடுக்கப்படுகின்றோம். அதனாலதான் ஆவியில வளராத நிலையிலே நாம் இருக்கின்றோம். இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். பொறாம, சண்டை, சச்சரவு, இந்த உலகத்தார்களை போலவே நாமும் வாழ்வது. அதனால நீங்க ஆவிக்குரியவங்களா அப்படின்னு அவர் எதிர்கேள்வி கேட்கின்றார். பைபிள் நம்மிடம் உள்ள ஆத்துமாவை, நமது ஆவிக்குரிய வாழ்வை கெடுக்கக்கூடிய எல்லா குணங்களும் செயல்களும் சிந்தனையும் எப்படிப்பட்டது அப்படின்றத வேத ஆராய்ச்சியில தெளிவா நமக்கு காட்டுறபடியினாலே வேத ஆராய்ச்சியின் மீது ஆர்வம் இல்லாமல் போய்விடுவது. குடும்பமா உட்காந்து பைபிளை படிப்போம், ஏதாவது ஒரு பகுதியை வாசிக்கிறப்ப வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தருடைய பலத்தையோ பலவீனமோ இன்னொருத்தர் சொல்லி காமிச்சிருவார். உடனே ரெண்டு பேர் அடுத்த நாள்ல இருந்து இந்த ஜபத்துக்கு வரமாட்டாங்க. சொல்லி காட்டினவரும் வரமாட்டாரு. யாருடைய தவறு சொல்லப்பட்டதோ அவங்களும் வரமாட்டாங்க. நீ என்ன என்ன சொல்றது, நீ என்ன யோக்கியமானுவாங்க. முடிஞ்சு போச்சா? சோ ரெண்டு பேருக்குமே கற்றுக்கொள்ள மனதில்லை. அவங்கவுங்க பைபிள் படிச்சு அவங்கவுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. குடும்ப பைபிள் ஸ்டடியில, குடும்ப பைபிள் ஸ்டடியில ஒருத்தர் போய் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ற வேலையை செய்யாதீங்க. அதான் சபையில நடக்குது இல்ல. அவங்கவுங்க பைபிள் படிங்க, இந்த வசனத்தை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு அடுத்தவங்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அதை கவனிக்கலாம். அப்புறம் அதுல சரியா தவறதான்றத நம்முடைய சபையினுடைய போதகர்கிட்ட போய் கேட்போம். ஏன்னா வீட்டுல யார்ட்டையாவது கேட்டா அவங்க நம்மளை பத்தி சரியா தெரிஞ்சு பேசும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை வரும், ஆவிக்குரிய ஆராய்ச்சி தடைபட்டு போய்விடும். உடல் உழைப்பு உயிர் வாழ்வு அவசியமாயிருக்கிறது. ஆன்மா உயிர் வாழ்வதற்கு ஆவிக்குரிய குணங்கள் செயல்பட வேண்டும். அது செயல்பட வேண்டுமே என்றால் நாம பிரசங்கத்தை கேட்க வேண்டும். பிரசங்கம் கேட்கிறப்ப கவனம் செதறதுன்னு வச்சுங்க. பிரசங்கம் கேட்கிறப்ப ஒரு நாட்டம் இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்க. பிரசங்கம் கேட்கிறப்ப ஒரு அடுத்த பக்கத்தை அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு. வசனத்தை எங்க படிக்க ஆரம்பிச்சோமோ அதுல ஆர்வம் வந்து அதே தொடர்ந்து போயிட்டு இருப்போம். பிரசங்கத்து மேல கவனம் இருக்காது. அப்படின்னா நாம ஏதோ பார்வையை இழக்க ஆரம்பித்து விடுகிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்தபடியாக ஒழுக்கமற்ற முறையில், அதாவது திட்டமிட்டு தொடர்ச்சியாக பைபிளை படிப்பதில்லை. ஏதாவது ஒரு பகுதியை படிப்போம், ஒன்னு பழைய ஏற்பாடு படிப்போம் இல்ல புதிய ஏற்பாடு படிப்போம், ஒன்னு காலையில படிப்போம் இல்ல சாயங்காலம் படிப்போம், ஒரு நாள் சீக்கிரமா படிப்போம், ஒரு நாள் மெதுவா படிப்போம், இன்னைக்கு விட்டுட்டோம்னா நாளைக்கு சேர்ந்து படிப்போம், அதெல்லாம் அல்ல. வேத ஆராய்ச்சி என்பது, பைபிள் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்றால், ஞாயிற்றுக்கிழமை இந்த புஸ்தத்தை படிப்பேன், திங்கக்கிழமை இதை படிப்பேன், புதன்கிழமை இவ்வளவு படிப்பேன். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம், சங்கீதத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம், மத்தையிலேருந்து ஆரம்பிக்கிறோம்னு ஒரு முடிவெடுத்து செய்யணும். எத்தனை மணிக்கு படிப்பேன், அந்த மணி வர்றப்ப திரும்பி அதே நேரத்தில் பைபிளை அடுத்த நாளும் படிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:15 வசனத்தில், நீ விற்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. எளிய வார்த்தையில சொன்னா இப்படி சொல்லலாம், கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க, கடவுள் நம்மளை ஏத்துக்கிற மாதிரி நிற்க முழு முயற்சி செய். ஒவ்வொருத்தரும் அதுக்குதான் வேதத்தை படிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாக நீ வெக்கமோடாதபடிக்கு இருக்க நீ வேதத்தை படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்காக அல்ல. பொதுவாக நான் ஊழியர்கள் கூட்டத்திலே, போதகர் கூட்டத்திலே பேசும் பொழுது அல்ல, தனியா பேசும் பொழுது நான் சொல்லுவது, எல்லா போதகர்மாரும் நிறைய பைபிள் படிக்கிறாங்க. அதுல 98% பிரசங்கத்துக்காக பைபிள் படிக்கிறோம். ரொம்ப குறைவானவர்களே எனக்காக தனக்காக என்று வேதத்தை தனியாக படிக்கிற ஆராய்ச்சி பண்ணுகிற பழக்கம் குறைவாயிருக்கிறது. இந்த பழக்கம் நமக்கு மாற வேண்டும். அடுத்தவங்களுக்கு சொல்ற அளவுக்கு வேத ஞானம் வேணும், நான் அதை கூடாதுன்னு சொல்ல வரல.
ஆனா ஏன் ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள எனக்குன்னு வேதம் படித்து அதை ஆராய்ச்சி செய்கிற ஒரு பழக்கம் நமக்கு அவசியம். 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரிசுத்தித்து பாருங்கள். என்ன அழகா சொல்றாரு பாத்தீங்களா, சீர்தூக்கி பார், சரியா இருக்கான்னு பார். அப்படி தூக்கி பிடிச்சா தராசுக்கு அடியில ஏதோ ஒண்ணு இருக்கு, பார்த்தா 100 கிராம் தான் இருக்கு, ஆனா 1/2 கிலோன்னு காமிக்குது. என்னன்னா வேற ஏதோ ஒண்ணு இருக்குது. பைபிள் இப்படி வாழ சொல்லுது. முயற்சி பண்ணி தோத்து போயிடுறோம். காரணம் வேறு ஒன்று தடை செய்து கொண்டே இருக்கிறது. அது என்னவென்று கண்டுபிடிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:21 எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சீர்தூக்கி பாருங்கள். நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்ப தராசு எது? வசனம்தான். 2 பேதுரு 3:18 வளர்ச்சி அடையத்தக்கதாக எதிலே? கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும். அந்த வளர்ச்சிக்காக வேத தியானம், வேத ஆராய்ச்சி அவசியமானதா இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம படிக்கல அப்படின்னா நாம செய்யக்கூடிய விஷயம் தொடர்ச்சியாக திட்டமிட்டு வேதத்தை படிக்காததுதான் காரணமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:3-4 வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசம் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சேர்க்க கட்டளிடும் பொருட்டாக. மூதாதையரின் முடிவற்ற பட்டியலையும் அதன் மீது கவனம் செலுத்துகிறது. இது விசுவாசம் அடிப்படையாக கொண்ட கடவுளின் திட்டத்திற்கு பயன்படாது. கட்டுக்கதையை பேசுது, இப்படியா அப்படியான்னு சொல்றது, மனித போதனைகளை சொல்றது, மனித நம்பிக்கைகளை சொல்லுகிறது. இதெல்லாம் கவனமாக நாம் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:16 சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தியுள்ளவர்கள் ஆவார்கள். தேவன் மீது அன்போ பற்றோ அற்றவர்களாக நம்மை அது மாற்றிவிடும். படை வீரர் எவருமே பிழைப்புக்கு அடுத்த வேலைகளில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். ஏன்னா படைக்கு எப்பனாலும் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும். தேவனுடைய மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பரலோகம் போவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், அதுதான் உண்மையான நோக்கம் என்றால், வேத ஆராய்ச்சி, தேவன் நமக்கு வெளிப்படுத்தின வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த பாடத்திலே தேவன் ஏன் பைபிளை வெளிப்படுத்தினார் என்றும், அதை ஏன் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதையும் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். எனவே தனிப்பட்ட முறையிலே படியுங்கள், குடும்பமாக படியுங்கள், சபையாக படியுங்கள், திட்டமிட்டு படியுங்கள், குறிப்பாக படியுங்கள், குறித்த நேரத்திலே படியுங்கள். ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே நீங்கள் அமர்ந்து படித்து தியானம் பண்ண பழகிக் கொள்ளுங்கள். உன்னதத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, வேதத்தை படிப்பதற்கு எங்களுக்கு ஏற்படுகிற தடைகள் எவை என்று கற்றுக்கொண்டபடியினாலே அவைகளை மாற்றி அமைக்க எங்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்களே, இன்றைய நாளின் செய்தி நிச்சயமாவே நமக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். பைபிளை படிக்கிறதுக்கு, படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நியாயமான தடைகளாக நாம சொல்ற காரணங்களை எல்லாம் படிச்சோம். இதுல எது தடையா இருக்குதோ அப்படிப்பட்ட தடைக்கோரிய காரியங்களை, காரணங்களை நாம தகர்த்து போடும் பட்சத்துல பைபிள் என்பது நமக்கு எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இருக்கும். புரியாத மொழியில, புரியாத இலக்கணத்துல கடவுள் நமக்கு பைபிளை கொடுக்கல. சோ நாம புரிந்து கொள்ளக்கூடிய நம்முடைய தாய்மொழியிலேயே நாம புரிந்து கொள்ளும் விதமாக தான் அதை நம்ம கொடுத்திருக்கிறார். அதனால அதை படித்து புரிந்து கொள்ள நாம முயற்சி செய்வோம். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். 1 தீமோத்தேயு 1:3 நாம் எவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும்? கேள்வி மறுபடியும் சொல்லிடும், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 1:3 நாம் எவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும்? இக்கேள்விக்கான முதல்ல தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர்தாமே இந்த நாள் முழுவதும் நம்மோடு கூட இருப்பாராக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும்,
பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறுமிடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.